வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளை சுற்றி நம்ம தினமும் இருக்க சில கோயில்கள் நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கோவில்களில் நமக்கே தெரியாமல் நிறைய அதிசயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட சில தகவல்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்னென்ன கோவில்களில் என்னென்ன சிறப்பு இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உற்சவ நந்திகேஸ்வரர் அனுமன் போன்றது தோற்றத்துடன் உள்ளார் இரு கைகளுக்கும் கூப்பி மான் மழுவுடன் உள்ளார் மான் மழுவினை மறைந்துவிட்டு பார்த்தால் இந்த நந்தி அனுமன் போன்றே காட்சியளிப்பார் அதாவது இந்த நந்தி வந்து பார்த்தீங்கன்னா அனுமன் மாதிரி போல காட்சியளிப்பார் அதுதான் வந்து இங்க சொல்றாங்க இரண்டாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கீழ் கோபுரத்தின் நடுவில் இருந்து கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டீங்கன்னா அது சிவலிங்க பெருமாள் வழியாக செல்லும் அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கு இடையே கோடிட்டு பார்த்தால் அது சுந்தரேசர் சன்னதியை இரண்டாக பகிர்ந்து செல்லும் இந்த அமைப்பு அந்த கால சிற்பிகளின் அபிர்விதமான திறனை தான் நம்ம வெளிப்படுத்துது அடுத்தது திருவண்ணாமலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தேவிகாபுரம் இங்குள்ள பொன்மலை நகர் கோவிலில் அருள்பாலிக்கும் கனகிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீர் இல்ல அபிஷேகம் செய்கிறாங்க காலையில ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் பூஜை செய்வாருங்க சிவராத்திர அணிக்கு விசேஷ பூஜைகள் பண்றாங்க அடுத்து நூத்தி திவ்ய தேசங்களில் முதன்மை ஆலயமான ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ஸ்ரீ ரங்கநாத பெருமாளுக்கு அமாவாசை ஏகாதசி மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்கிறாங்க வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இது போல செய்கிறது கிடையாது கும்பகோணம் நல்ல தலத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவில் காட்சி தருகிறார் இவர் கையில் ரேகையும் காலில் பச்சை நரமும் நன்கு தருகின்றன இவரை சற்று தொலைவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது முதியவர் போலவும் அருகில் வந்து பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போலவும் காட்சி தருகிறார் இது ரொம்ப மிகவும் வித்தியாசமான தளம்ங்க இது இதுக்கு போனீங்கன்னா நீங்க கண்டிப்பாக போய் பார்க்கணும் விழுப்புரத்தை அடுத்து உள்ள ரிஷி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முத்தாம்பிகை சமேத அர்த்தநாதீஸ்வரர் ஆலயத்தில் மூலவரான லிங்கத்திற்கு தேனாபிஷேகம் நடைபெறும் போது லிங்கபானத்தை நன்கு கவனித்துப் பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக் கொண்டு நிற்பது போன்று தோற்றத்தை காணலாம் மற்ற நேரங்களில் லிங்கம் சாதாரணமாக தான் தெரியும் சோ இந்த கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா ரிஷிவந்தத்துல கண்டிப்பா நீங்க போய் பாருங்க அடுத்தது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் ஒரு நாளைக்கு மூன்று விதமான ஆடைகள் அணிந்து மூன்று வடிவங்களில் காட்சி தருகிறார் காலையில் வெந்நிற ஆடையுடனும் சரஸ்வதி தேவியாகவும் உச்சி வலையில் செந்நிற ஆடையுடனோ லட்சுமி தேவியாகவும் மாலையில் நீல ஆடையுடனும் ஆடையுடனோ தேவியாகவும் காட்சி தராங்க இந்த மூக வகை தரிசனத்தை காண்பவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் அருப்புக்கோட்டை அருகில் உள்ள திருச்சொலி என்ற ஊர் இருக்குங்க இங்கே சிவன் கோயிலில் காணப்படும் நடராசர் பச்சிலை மூலைகளில் ஆனவர் மிகவும் விசேஷமான கோயிலுங்கிறது அடுத்து தஞ்சை அருகே உள்ள தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வர ஆலய கருவறை விமானம் சந்திரகாந்தகளில் வைத்து கட்டப்பட்டுள்ளது இக்கல் சந்திரனிடமிருந்து கிரகணங்களை கிரகணங்களை பெற்று நீராக்கி அதை இருபத்தி நான்கு ஒரு முறை லிங்கத்தின் மீன் அபிஷேகம் செய்கிறது நாம் சாதாரணமாக கோயில் உண்டியலில் பணம் ஆபரணங்களை காணிக்கா போடுவோம் ஆனால் இலங்கை கதிர்காம முருகன் ஆலயத்தில் காணிக்கையாக காசோலை செக் எழுதி போடுகின்றனர் உலகிலேயே மிகவும் உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூத்தி நாற்பது அடி உயரம் கொண்ட சிலை இது தமிழக சிற்பிகள் பதினைந்து பேர் சேர்ந்துதான் இந்த சிலையை உருவாக்கினார்கள் திருக்கனமங்கை தளத்தில் உள்ள தாயார் சன்னதிகள் இரு ஜனங்கள் உள்ளன இதில் வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் கூடுகட்டது தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் போது தேனீக்கள் வலப்புற ஜன்னலில் கூடுகட்டுகின்றன ஆடி மாதம் முதல் மார்கழி வரை சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் போது இடப்புற ஜன்னல்களில் கூடுகட்டுகின்றன இந்த அதிசயத்தை இன்னைக்கும் நீங்க பார்க்க முடியுது புதுக்கோட்டை மாவட்டம் பறக்கலைக்கோட்டை ஆவுடையார் கோவிலில் திங்கட்கிழமை மட்டுமே திறந்திருக்கும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மட்டுமே வழிபாடு பிற நாட்களில் கோயில் மூடியிருக்கும் ராமநாதபுரத்திற்கு வடகிழக்கே பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்புல்லாணி ஆதி ஜகந்தாரக பெருமாள் கோவிலில் உள்ள அரச மரம் விழுது விடுகிறது அதன் விழுது நிலத்தில் படிந்து மரமாகிவிட்டால் மூலவர் மூலமரம் பட்டு விடுமாம் பிறகு புதிய மரம் வளர்ந்து விடுமாம் இப்படி ஒரு அதிசய ஆலமரம் தரவருஷமாக பெருமை சேர்க்கிறது திப்பி தேசமான திருவட்டாரில் சயன கோலத்தில் உள்ள பெருமாளை மூன்று வாசல் வழியாக தரிசிக்க வேண்டும் முதல் வழி முதல் வாசலில் சிரசை தரிசிக்கலாம் இரண்டாவது வாசலில் தரிசனம் பெறலாம் மூன்றாவது வாசலில் பாத தரிசனம் பெறலாம் கேரள கோயில் என்பதால் ம கமகமுக்கும் சந்தனத்தை அரைத்து பிரசன்னமாக கொடுக்கிறார்கள் இங்குள்ள ஆறு வட்டமாக இருப்பதால் இவ்வூருக்கு திருவட்டாறு என்று பெயர் வந்துள்ளது மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவிலில் நடராஜ சன்னதிக்கு வளபரும் குழந்தையை முருகின் இடுப்பில் இருந்த நிலையில் உள்ள பார்வதி அம்மனை தரிசிக்கலாம் இந்த அபூர்வ பாட்சி காட்சி எங்குமே காண கிடைக்காது பெரும்பாலும் கோயிலில் எல்லாம் வெண்கலம் பஞ்சலோகம் என்ற கற்சலைகள் தான் இருக்கும் பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் உள்ள கிருஷ்ணர் பலமர் சுபத்ரா உருவங்கள் மரத்திலான் ஆனவை அரிசி பருப்பு காய்கறிகளை சேர்த்து சமைத்தே பிரசாதமாக படைக்கப்படுகிறது இதற்கு பாக் என்று பெயர் பொதுவாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துவாங்க ஆனால் திருவையாறு தலத்தில் தெற்கு கோபுரவாசலில் வீட்டிற்கும் ஆட்கொண்டேரிஸ்வரருக்கு வடைமாலை சாற்றும் பழக்கம் இன்றும் இருக்கிறது சில சமயம் லட்சம் வடைகளை கொண்ட மாலைகள் கூட சாற்றப்படுவது உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூரில் நூற்றி ஓரு சிவ சுவாமி மலைப்பகுதியில் உள்ள ஒரு புகையில் சுமார் ஓரடி உயரமுள்ள கல் அகல் விளக்கு இருக்கிறது இந்த விளக்கில் இளநீர் விட்டு எரிந்தால் விளக்கு அழகாக எரிக்கிறது இவ்வாறு விளக்கேற்றப்படியின் குடும்ப துன்பங்கள் நீங்கி மன அமைதியும் சாத்தியம் கிடைக்கிறதாம் இளநீர் விளக்கை அது ஏற்கும் இடத்திலிருந்து சற்றே இடம் மாற்றினாலும் அந்த அது எரிவதில்லை என்பது ஆச்சரியம் முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் என்ற சிறப்பை புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள ஒற்றைக்கண்ணூர் தலம் பெறுகிறது முதலாம் ஆதித்த சோழன் இக்கோயிலை கட்டியதாக கூறுகின்றனர் இக்கோவிலில் முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது முருகப்பெருமான் ஒரு திருக்கரத்தில் ஜெயப ஜெபமாலையுடனும் மறு திருக்கரத்தில் சின்முத்துறையுடனும் இருந்து அருள் பாலிக்கிறார் ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே உள்ள விநாயகபுரம் நவசக்தி விநாயகர் கோவிலின் கருவறைக்கு பின்புறம் ஆவுடையார் லிங்கம் உள்ளது இந்த லிங்கம் காசியிலிருந்து கொண்டு வரப்பட்டது இந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் காசியில் உள்ள லிங்கத்திற்கு செய்த பலனாம் இதற்கு பக்தர்கள் அனைவருமே அபிஷேகம் செய்யலாம் இந்த கோவிலின் பாதிப்பகுதி தமிழ்நாடு மீதி பகுதி ஆந்திர எல்லையிலும் உள்ளது என்பது மற்றொரு விசேஷம் எல்லா பெருமாள் கோயில்களும் தீர்த்தம் துளசி குங்குமம் மட்டும்தான் கொடுப்பார்கள் ஆனால் இவற்றுடன் மிளகும் சேர்த்து கொடுப்பது கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள திருவேங்கடநாத பெருமாள் கோவிலில் மட்டும்தான் நெல்லையிலிருந்து இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் பாலங்கோட்டை பாளையங்கோட்டையை கடந்தவுடன் ஒரு பிள்ளையார் கோவில் உள்ளது இங்கு தேங்காய் விடலை போட்டால் சிரட்டை அதாவது கொட்டாங்குச்சி தனியாகவும் தேங்காய் தனியாகவும் சிதறும் இந்த பிள்ளையாரை சிரட்டை என்றே அழைக்கப்படுகிறார் இப்படி நிறைய அதிசயமிக்க கோவில்கள் நம்ம ஊரில் இருக்குது நம்ம சுற்றி நிறைய பார்க்குறோம் இது போன்று மற்றொரு சிற சிறப்பு தகவல்களுடன் அடுத்த பதிவு நம்ம போடுறோம் அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிடிச்சிருந்தால் இந்த அரிய இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கே நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்காது அதை பார்த்து அவங்களும் போயிட்டு பழைய அடைவாங்க நீங்களும் அந்த ஊர் பக்கம் போனீங்கன்னா அந்த இப்போ சொல்லப்பட்ட ஊர்களுக்கு பக்கம் போனீங்கன்னா நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுது நன்றி வணக்கம்